Anoy! 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 வீட்டுல ஒருத்தரும் இல்லையே. தக்கு நாங்கு தக தகுந்தறி கிடதக தகதி நாங்கு தக தகுந்தறி கிடதக தக்கும் தகுந்தறி தகதம் தகுந்தறி தகதி நாங்கு தக தக்கும் தகுந்தறி கிடதக மரண்ணா நானிப்பா இந்த கடதாவளை கோயிலுக்கு வந்தேன். இங்கே வெத்தில கொஞ்சம் முல்லத்தையை கட்டுவோம்னு வலிக்கிட்டது கட்டிக்கொண்டு போவோம்னு பார்த்தேன். அதான் கேட்டேன்னு உங்களை தான் சொன்னாங்கல்ல ஆளும் வெத்தில தோட்டக்காரெல்லாம் போய் கேட்க சொல்லி வெத்தில வச்சுக்கிறீங்களா கிடக்க அவங்க வெத்தில இப்போ இதாக்கி ரெண்டு வெத்தில ஏ வெத்தில தோட்டம் செய்கிறேன் இல்லையா வெத்தில தோட்டம் தான் செய்யலாம். அப்போ இப்போ என்ன செய்யறீங்க இப்போ இப்போ தற்போதைக்கு இங்கே கோவில் ஐயனார் கோவிலில் அஞ்சு கோவிலில் இந்த கோவிலில் இருக்கிறீங்க தோட்டம் செய்ய ஒரு கூலி ஒரு முதலாளி கீழே செய்தான் தேர்ந்து அதுக்கு செய்து அப்படி வளர்ந்து வரக்குள்ள எங்க அப்பா எங்களை விட்டுட்டு லேட்டாரு கொஞ்சம் காலம் சாமி பேஷம் மாதிரி போட்டுட்டு போயிட்டாரு. என்னோட கூட பிறந்த சகோதரங்கள் 8 பேர் அது ஒரு ஆள் மோசம் போயிட்டாரு. அந்த 4 பெம்பிளை என்னோட கூட பிறந்தார்கள். நான் 4 ஆம்பளை சோகரம் 4 பொம்பளை சோகரம் நான் தான் அதில் மூத்த ஆளாக இருந்து தங்கச்சிமாருக்கு அக்கா எல்லாம் எல்லாம் என்ற கையால் உள்ள. அப்போ மட்டை கிளப்பில் இங்கே இந்த மட்டை கிளப்புனா பொதுவாக மட்டை கிளப்பு இப்போ கலதாவளையில் நான் கேள்விப்பட்டான் என்றா அந்த ஒரு கலியா ஒரு பிள்ளைக்கு கலியா முடிச்சு கொடுக்குறான்டா சீக்கிரமாக கொடுக்குறான்டா கட்டாயம் வீடு தான் கொடுப்பாங்களா வீடு வீடு அது இந்த பழக்கம் இங்கே அந்த இடங்கள் எல்லாம் நகை மற்றது காசு அப்படி தானே கொடுக்குறோம். அப்போ என்ன இங்கே பழக்கம் அந்த பழக்கம் இங்கே மட்டை கிளப்பில் வீடு வீடு இடிக்கிறது வீடும் கழுத்துக்கு மாலையோ என்னவோ காலுக்கு கைக்கும் காப்பு அதை போட்டு கொடுத்தா நீ அவருக்கு வாழ்க்கையை அவரு நீ ஆனால் கட்டாயம் வீடு கொடுப்பான். ஓ கட்டாயம் வீடு கட்டாயம் வீடும் கழுத்துக்கும் பொருள் ஒரு நகை கொஞ்சம் நகை அவன் பாத்திரம் பண்டங்கள் அதெல்லாம் அப்படி கொடுக்குறோம். ஓ இல்லை அந்த வீட்டுக்காரங்க பட்ட சாமம் முழுதும் அவன் கொடுப்பான். இதான் இஞ்சத்தை பழம் இஞ்சத்தையும் பழம் இந்த கலதாவளையில் கலதாவளையில் இல்லாடி மட்டை கிளப்பு முழுக்கலுக்கும் அப்படி இருக்கும். இல்லை இல்லை மற்ற கலப்பு இல்லை மண் சேருக்கு கலதாவளை குறுக்கல் மடம் செட்டிப்பாளையம் மாங்காடு எல்லா இடத்துலையும் இதுலேயும் இதுதான் பழம் ஏறு. ஏன்னா எங்கிற ஊர்களில் பார்த்தா அது சீன காசை தாண்டு வைப்பாங்க நகை தாண்டு இது மாப்பிள்ளைய காசு பேருந்து மாப்பிள்ளைக்கு ரெண்டு முதல் கல்யாண செலவுக்கு காசு தாலிக்கு காசு பேருந்து பொம்பளை கல்யாணத்துக்கு காசு பேருந்து பேங்கில் கொஞ்சம் காசு அப்பாவுக்கு காசு அம்மா காசு அது கணக்க பிரச்சனையெல்லாம் இருக்கும் அங்கால பக்கம். ஆனால் எங்கிற வாழ்க்கை எங்களை வயலுக்குள்ள நடந்த சட்டம்தான் இது. இப்போ கொஞ்சம் மாறி இப்போ மாறி இப்போ 2வது பொம்பளைக்கு அது உத்தியோகமாக இருக்கா ஒரு மாப்பிள்ளையை கேட்டு வந்தால் உங்களோட மகள் உத்தியோகமாக இல்லை 2வது கொஞ்சம் கூட காசு உத்தியோகமாக இருந்தால் பரவாயில்ல குறைக்கிறாங்க குறைக்கிறாங்க உத்தியோகம்னா கொஞ்சம் குறைவு. அப்போ நீங்கள் கல்யாணம் முடிக்க என்ன மாதிரி கல்யாணம் முடிச்சிங்க? நாங்கள் கல்யாணம் முடிக்க நாங்கள் சொத்து பற்றி அதுகளை எதிர்பார்க்கல. இப்போ அது இல்லை விளந்தாரியன் டேக்கில் இப்போ நானும் பார்த்தா கல்யாணம் முடிச்சா சீதனம் போனால் தான் கல்யாணம் முடிக்கணும் அப்படி ஒரு வச்சு கொள்ளுவாங்க. அதே மாதிரி நீங்களும் அப்படி தான் இருந்தீங்களோ அப்படிதான் ஆனால் இப்படினாலும் உங்களுக்கு வீடு தந்துருப்பாங்களே வீடு வீடு வந்தவே வீடு வீடு காலத்துக்கு மாலை காப்பு எல்லாம் தந்தவே எல்லாம் மனசுக்கு கொடுத்து மனசை கொடுத்து தந்தது. அப்போ அவைய மனசு உங்களுக்கு சொந்தமோ இல்லாட்டி நீங்கள் லவ் பண்ணீங்களோ இல்லை 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 மனசு என்ற மாமா மாமாட மகள் அப்போ உங்களோட சொந்தத்துக்குலாம் கல்யாணம் செய்யறது சொந்தத்துக்குள்ள கல்யாணம் அப்படி தான் வழக்கமோ அந்த காலம் இருந்து அதுதான் சொந்தத்துக்குள்ளே இருந்தால் சொந்தத்துக்குள்ள கல்யாணம் கட்டுறது அந்த வைக்கல்ல விளைஞ்சத வைக்கல்ல கட்டுற என்றது போல அந்த அது என்ன வைக்கல்ல விளைஞ்ச வைக்கல்ல விளைஞ்சத வைக்கல அதை கட்டுறது எனக்கு ஒரு மூன்று பொம்பளையும் ஒரு ஆம்பளை பிள்ளையல் பிள்ளையல் சரி
எல்லாரும் கல்யாணம் முடிஞ்சிட்டாங்களா? எல்லாரும் ஒரு பொம்பளை புள்ள இளைய புள்ள மோசம் போயிட்டு இப்போ ரெண்டு பேரும் ரெண்டு பொம்பளையும் கல்யாணம் முடிச்சிருக்காங்க. மகனும் கல்யாணம், மகனுக்கு முதல் குறுக்கோள் மடத்தில் கல்யாணம் முடிச்சு வச்சிருந்தார் டீச்சர் புள்ள. அவருக்கும் இவருக்கும் கொஞ்சம் பின்னப்பட்டு இப்போ அவர் விளையிட்டு இப்போ கோட்டக்கலாத்தில் கல்யாணம் கட்டிக்காரு. இவர் ஏன் பின்னப்பட்டது? அது என்னடா அந்த புள்ள அவைய மச்சாண்ட சொல்ல கேட்டு சரியா அவங்களுக்குள்ள குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை, அப்படி ஒரு பிரச்சனையோட இருக்கு. மற்ற பிள்ளை எல்லாம் கல்யாணம் பிடிச்சி நல்லா இருக்கிறாங்க. எல்லாரும் அப்ப பேர் நீங்க எங்க கோயிலுக்கு வந்தீங்க? நான் எந்த ஒரு முழு நோக்கம் இத்தவரையில நான் எந்த கையால உழைச்சி எந்த கையாலே சாப்பிட்டு புள்ளிகளை எல்லாம் வளர்த்து நிமித்து புள்ளிகளுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது என்ற முடிவு தான். ஆனால் நீங்களானே உழைச்சி கொடுத்தனீங்க. உழைச்சி கொடுத்தாலும் புள்ளிகளை இதுகளை நம்ம அவைகளை கஷ்டப்படுத்தப்படாது என்று சொல்லி நான் இந்த வெத்திரைக்கோன் தோட்டத்தை இந்த சுலாமி வந்தத்தோட நிப்பாட்டி போட்டு அப்புறம் வெத்திரை வியாபாரம் பண்ணினான். வேறாவில் கொண்டு வெத்திரை வியாபாரம் பண்ணி சீவிச்சு வந்தேன். அப்போ வெத்திரை வியாபாரம் பண்ணேங்க பிள்ளைகள் கல்யாணம் முடிக்காமல் இருந்ததோ அடி கல்யாணம் எல்லாரும் கல்யாணம் கல்யாணம் அது பிற்பாடு நம்மளை மனசு மோசம் போயிட்டாகும். ஆ மனசு போய் அப்போ மனசு மோசம் பண்ணது அப்புறம் வியாபாரத்தை செய்து வந்தேனான். இப்போ உங்களுக்கு ஒரு வயசு போயிட்டேன்னு சொன்னால் அப்படியும் பொஞ்சாதி இல்லையாண்டா ஒரு சிக்கல் இருக்குமில்லோ? சிக்கல் சிக்கல் தான். அப்போ அவங்களுக்கு அது ஒரு பெருசாக தோணும் இல்லையா? இல்லடி பெருசாக தோணுது தான். மனசு இல்லாதது எனக்கு பெரிய கஷ்டமாக தான் இருக்குது. கஷ்டமாக இருந்தாலும் இனி என்ன செய்கிறாரு இறைவன் செயல்படி நடக்குது. அப்படி இருந்துட்டு பாருக்குள்ள இந்த கோவில் காராக்கள் வந்து கூப்பிடுவாங்க, நீ இப்போ கொஞ்சம் லீவாக தானே இருக்கா, அந்த கோவிலில் வந்து பணியை செய்து இருக்கேன்னு கூப்பிட்றாங்க. நான் எவ்வளவு சம்பளம் தருவேன்னு கேட்டேன். அவையில் சொன்னாங்க சம்பளம் இப்போதைக்கு பெருசாக தரையிலாது, ஒரு 4500 தாரன் வந்து இல்லைங்க, கோவிலில் புதுசிய வராக்களும் எதுவும் தருவாங்க அப்படி என்று சொன்னாங்க. நான் 7 போட்டு கடைசியாக வந்து கேட்டேன்னு 7 போட்டு பெத்தில் கட்டி வச்சு பெத்தில் தண்ணி கொடுத்து கட்டி வச்சுருக்கேன். வியாபாரத்துக்கு போகிறது அப்போ வியாபாரத்துக்கு போய் ஒழிக்கிட்டு பஸ்ஸில் ஏறிட்டு போய் பஸ்ஸால் இறங்கக்குள்ளே என்ன ஒரு ஆள் பிடிச்சி தள்ளிவிட்டமாயிருந்து அப்போ எதிரே நின்று அப்படி பொடியன் என்ன பிடிச்சிட்டான். பிடிச்சி இப்படி போட்டு பிறகு நாம் இடத்துக்கு பெத்தில் வியாபாரம் பண்ணி வந்த இதைக்கு பிறகு இந்த கோவிலுக்கு வரணும் என்ற எண்ணம் வந்துச்சு. அதுக்கு பிறகு இந்த கோவிலில் வந்து அப்போ கோயிலே பத்திய நாள் நீங்கள் எனக்கு இறைவன் என்றால் அது இப்போ உங்களுக்கு சாப்பாட்டுக்குன்றது பிரச்சனைக்கெல்லாம் அப்போ நீங்கள் என்ன செய்றீங்க? சாப்பாட்டுக்கு இங்கே கோவிலில் கோவில் 4500 தருவாங்க தருவாங்க. மற்றது கோயிலில் சாப்பாடு கோவிலில் சாப்பாடு கிடைக்கும் அப்படியே போகுது. அப்போ பிள்ளைகள் வந்து இங்கே பார்க்குறீங்க உங்களை? இல்லை 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 ஏ பிள்ளைகள் இங்கே நான் காலமே 6 வந்தால் 20 லைட்டை போட்டுட்டு 6 வீட்டை போவேன். வீடு இப்போ இருக்குது, வீட்டில் தனியாக இருக்கிறீங்க? இல்லை இல்லை மகளோடய. ஆ ஒரு மகள் இருக்கிறா? அப்போ பிள்ளைகளும் கூட பார்க்குறான். 2 மகளோட இரவை காலமே இரவை சாப்பாடு ரெடி பண்ணி பைக்கி போக போய் சாப்பிட்டு பண்ணிருக்கிறாங்க. மகள் அப்போ அவங்களோட நல்லம். அப்போ பேர பிள்ளைகள் எத்தனை இருக்கு? பேர பிள்ளைய 4. அப்போ எல்லா பிள்ளைகளுக்கும் சேர்த்து 4? ஓ மூத்தவுக்கு 3, ஒரு ஆணும் 2 பெண்ணும், இளையவுக்கு 1 பொடியார். அப்போ அவங்களோட மகனாக்கள்? மகன் அவருக்கு பிள்ளைகள் இல்லை. அவருக்கு பிள்ளைகள் இல்லை, அவர் மாஸ்டராக கேட்டி படிப்பிக்கிறார். ஓ அவரும் இடையில வந்து என்னப்பா காசு இருந்தா கையில் காசு இருந்தா தந்துட்டு பரவாயில்லை பரவாயில்லாம தானே இருக்கிறீங்க. அப்போ இளந்தாரி வயசுலேயே நீங்கள் முதல் 14 வயசுலேயே வெத்திர தோட்டத்துக்கு வந்துட்டீங்கன்னா அப்போ அப்பான்ற பிரச்சனை வந்தபடியாக வந்துடுறீங்களோ? அப்போ அப்பா உங்களுக்கு சரியில்லாத ஆளோ? ஓ அப்பா கொஞ்ச நாள் சாமி பேசம் போட்டு பிள்ளைகளை கவனிக்க ஆப்பிட்டாரு. எங்கே போயிட்டாங்க? அவர் இப்படி தான் ஊர் வழிய கோவில் வழிய அங்கே இங்கே போய் ஏன் அப்படி கோவில் பத்தியில் போன அவர் கொஞ்சம் கடவுள் பத்தியில் உள்ள மாதிரி போயிட்டாரு. இல்லை மட்டக்களப்பில் நான் பார்த்தேன் எல்லா இடமும் கோயில் இருக்குது, நிறைய கோயில் இருக்குது, ஆனால் பக்தியான சனமாக இருக்குது. அது சில விட பக்தின்றது ஒரு முட்டாள்தனம் மாதிரி மட்டும்லாம் சொல்கிறோம் அவங்களுக்கு. ஆக நாங்கள் ஒரு கடவுள் பக்தியெல்லாம் ஆகாமல் வச்சுருக்கோம். அப்படியெல்லாம் போகிறத பிள்ளையல்லோ பிள்ளை தான் அப்படியே போயிட்டாங்களே. அதே நான் அவ்வளோ பிள்ளைகளையும் விட்டுட்டு அப்படி விட்டுட்டு போகிறேன்.
அவர் அப்படி போயிட்டார். போனவரே நீ நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டார். அப்புறம் கடைசியில் வந்து சேர்ந்துட்டாரு. கடைசி கட்டத்துக்கு வந்துட்டார். வந்து அப்போ சாயகிஞ்சு அவங்களோட இருந்து சேர்ந்து அப்போ நீங்கள் எவ்வளோச்சு காசை வச்சுக்கிறீங்க? ஓ காசி நம்மளை சேவைக்கு நான் அவ்வளோச்சு நம்மளை பாவி பூக்கு. இப்போ சாகுறவங்களாம் உங்களோட சாகுறவங்களே மெல்ல மெல்லவா கல்யாணம் முடிச்சு வச்சுட்டீங்க? ஓ எல்லாம் எல்லாரும் கல்யாணம் முடிச்சு எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஆ எல்லாரும் நல்லா இருக்கேக்குதான் இவர் வார திருப்பி. அப்போ அவரில் புள்ள இருக்கேன். ஆனால் சொல்கிறாங்க சில வழியில் எல்லா அப்பாக்களும் நல்ல மண்டு. அப்பாக்கெல்லாம் முக்கியம். ஒரு ஒரு குடும்பத்துக்கு அப்பா இல்லாமல் அந்த குடும்பம் இல்லை. ஆனால் சில நேரங்களில் அப்பாக்களும் புல விடுறாங்களே. நீங்கள் சின்ன பிள்ளையில 14 வயசில் வந்துட்டீங்க தோட்டத்துக்கு. தோட்டத்துக்கு வந்தால் அப்போ இந்த ஊர் எந்த மாதிரி இருந்தது? அந்நேரம் இந்த ஊர் ஒரு சின்ன ஊர். இதெல்லாம் சரியான காடு. பயங்கர காடு. அப்போ இந்த கோயில்லாம் இந்த கோயில் எல்லாம் கோவில் இருந்தது. கோவில் இருந்தால் கோவில் ஒரு சின்ன கோவில். இப்படி பெருசாக இல்லை, சின்ன கோவில். முழுதும் காடு. இந்த இந்த ரோடு சைட் முழுதும் வனம். அப்போ நீங்கள் காடு பட்டி தான் வெத்தலை தோட்டம் சேர்த்து? ஓ காடு ஒரு தோட்டம் நாட்டுறேன் சொன்னால் ஒரு கொஞ்சம் இடவழி வெட்டி வழியாக்கி துப்புரவாக்கி அந்த நிலத்தை கொத்தி பரவி வேறு இஞ்சத்த வெத்தலை. நீங்கள் எங்கே கொண்டு போய் விற்கிறது? நாங்கள் ஆரியம்பலி, ஏறாவூரு, செங்கலடி, ஓட்டுவாவடி. அப்போ அங்கல பக்கத்து வர இப்போ வன்னி பக்கத்துக்கு மற்றது அங்கே ஆனால் கொழும்பு வெத்திலே நல்ல வெத்திலேன்றாங்க. ஓ கொழும்பு வெத்தில நல்ல வெத்திலேன்றாங்க. ஆனால் வெத்திலைக்கு பேர் போன இடம் கழுதாவிட. கழுதாவிட ஏன் அது வெத்திலைக்கு அது பேர்? அதில் என்னென்னா அந்த மண்ணில் ஒரு நல்ல ஒரு அந்த கோயில் பார்த்தேன் தன்மதிக்கு. அங்கே எந்த எதை நாட்டினாலும் அது கொஞ்சம் நல்லது. அந்த இடத்துக்கு கொஞ்சம் அது ஆ சரி. அப்போ 14 வயசில் அப்போ எத்தனை வயசு வரைக்கும் நீங்கள் படிச்சிங்க? அப்போ பள்ளி எந்த பள்ளி கூட வாங்க? நான் 5ஆம் வகுப்பு 4ஆம் ஆண்டுன்றேன் அந்த 4ஆம் வகுப்பு. ஓ 4ஆம் வகுப்பு தானே? அந்த 4ஆம் வகுப்பு. ஒரு காஞ்சட்டையும் போட்டு வந்து 4ஆம் வகுப்பு என்ற 4ஆம் வகுப்பில் படித்து 5ஆம் வகுப்புக்கு போகலை. அதோட சரி, அதோட நிப்பாட்டு. ஏன் நிப்பாட்டுன்னு சொன்னால் அந்த எங்களை குடும்ப கஷ்டத்தால்தான் நிப்பாட்டு. அந்த குடும்ப கஷ்டத்தால் நிப்பாட்டு போட்டு ஒரு ஆளுக்கு கீழே பொதுவாக உங்களுக்கு கீழே உங்களோட தோட்டம். அப்போ எவ்வளோ சம்பளம் தந்தாங்க முதல் ஆரம்பத்தில் நீங்கள் வேண்டிய? 15 ரூபா. 15 ரூபா சம்பளத்தில் நீங்கள் 14 வயசில் வேலைக்கு போயிருக்கிறீங்க. ஒரு 15 ரூபா ஒரு மாதம். ஒரு மாதம் வேலைக்கு போயிருக்கிறீங்க. அப்படி என்னண்டு அப்போ நீங்கள் சாப்பிட்றதுக்கு இல்லை அவ்வளோ பிள்ளைகள் என்ன சாப்பிட்றது? அதில் என்னண்டா அம்மாவும் அன்னையும் நெல் குத்தி விற்று விற்கிற வேலைகிற அவரும் வந்து இங்கே எனக்கு இல்லையே தம்பி ஒரு ஆள் அவரும் கொஞ்சம் முழஞ்சி தான் நாங்கள் மக்கள் சொந்தக்காராக எல்லாம் பார்க்குறவங்க உதவி செய்திருக்கிறாங்க. அப்போ இங்கே கடலாவில் அல்லடிக்கு இந்த குறுக்குல மடம் வந்தால் எல்லாம் விவசாயம் தானோ அல்லடிக்கு கடல் தொழில் அப்படி இருக்கு? இல்லை இல்லை கடல் தொழில் இப்போ அந்நேரம் கடல் தொழில் இல்லை. இல்லை இப்போ ஆறு இருக்கு அதில். ஓ ஆறு இருக்கு. நான் பார்த்தேன் அதில் ஆறுகள் வருது. அது இப்போ ஆற்றுல எல்லாம் மீன் பிடிக்கிறேன். இல்லை 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 ஆறு ஆற்றுல மீன் பிடிக்கிற இல்லை. ஆக்கள் வேறு ஆக்கள் பிடிக்கிறான். இங்கே குறுக்குல மடத்தில் ஆக்கள் பிடிக்கிறதில்ல. ஆ சரி. அப்போ இங்கே எல்லாம் விவசாயம்? விவசாயம் வெற்றில கொழுந்து தோட்டமும் வெள்ளாமல் செய்யும். அது தவிர வேறு தொழில் இல்லை? இல்லை வேறு தொழில் இல்லை. அப்போ வியாபாரம் எல்லாம் இங்கே வேண்டாம். நீங்கள் அங்காலாம் கொண்டு போய் வியாபாரம்? ஆரியம்பதி, மட்டக்களப்பு, செங்கலடி. அப்போ நீங்கள் தனியாக தொழில் துவங்கல அந்த வெத்தில தோட்டத்தின் அந்த என்ன மாதிரி நடுறது அதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் தான் நம்ம ஒரு ஆளுக்கு கீழே நின்று அதை படிச்சுட்டேன் நான். இந்த மாதிரி தான் என்ன மாதிரி அதை வெத்தில தோட்டங்கள் இங்கே செய்கிறீங்க? அது நம்ம உம்பைக்கு நாட்டோம்னா இது அந்த அளவொன்று எடுத்து கணக்கெடுத்து அதை அதுக்குரிய காட்டை வழியாக்கி அது அப்புறம் கொத்தி பரவி அருகடைச்சி அப்புறம் அந்த குழந்தை வெட்டி அதுக்குள்ள கொண்டு நாட்டி. அப்போ குழந்தை எங்கே இருந்து பண்ணுவீங்க? பக்கத்தில் விழாக்கிட்ட கேட்குறது நாட்டு சோட்டை நாட்டப்புறம் கொஞ்சம் பொது தாருங்கன்னா அவையே சரி காசு கேட்பாங்க. சரி அடி அதான் பிடிக்கிறது கொடுங்க. அப்போ அந்த நேரம் நல்ல இதான ஆளாக இருந்து நல்ல போஸான ஆள் தான். தூக்கிலாத சுமையும் தூக்கி தெரியுங்க போஸாக தான் இருந்தேன். அப்படி இருந்த அப்படியே தான் அவ்வளோ பிள்ளைகளையும் பாதுகாத்துக்கிட்டு சமாளித்து எல்லோரும் இல்லாத வேலைக்கும் வந்து கூப்பிடுவாங்கன்னு வா சிவராஜா தான் போனால் மேலே வெளியில் பின்னுக்கு நிற்க மாட்டேன். போனேன்னா அதை வெளியே முடிவு இப்படி தான் வருவேன். இப்பயும் நான் ஆனால் இப்போ கடுதாவில் இல்லை ஏன் மனசான வேணும். ஓ அவ்வளோ அந்த கோயிலுக்கு பார்த்தோன்னா எக்கச்சக்க மனசான சாரம் போவாது பெரிய சாரம் பாருங்கள்.
ஆனா கலதாவளையங்கள நீங்களும் கேர தள்ளி குருக்கள் மடம் குருக்கள் மடம் அப்ப குருக்கள் மடத்துக்கு பெரிய கோயில்ண்டா இந்த கோயில்ல குருக்கள் மடத்துக்கு பெரிய கோயில்ண்டா அங்க மெயின் மெயின் லேடி பெரிய கோயில் உண்டு முருகன் முருகன் கோயில் அதான் பெரிய கோயில் அத விட விஷ்ணு கோயில் இருக்கு அது ஒரு ஊருக்குள்ள இருக்கு அது ஒரு சின்ன கோயில் அது ஒரு குடும்ப கோயில் மாதிரி இப்ப மட கிளப்னு சொன்னா அங்கல பக்கங்கள்ல நீங்கள ஒரு மாதிரி பேசுறேன்னு சொல்றாங்களோ மட்டக்களப்பு வாக்கள் இல்ல இல்ல ஆனா நல்ல தமிழ் காய்க்கிறீங்கன்னு மேக்கடாக்கு அது ஒரு இழுத்து இழுத்து காய்க்கிறீங்க அப்படிலாம் சொல்லுவாங்கல்லோ அதை அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படி யாரும் சொன்னா அது மட்டக்களப்புல கொஞ்சம் தமிழ் நல்லா அர்த்தமாக கிடைப்பாங்க எப்படி இப்ப நீங்க கதைக்கிறது யாழ்ப்பாண தாக்கள் கதைக்கிற தமிழுக்கும் மட்டக்களை பார்க்க கழிக்கிற தமிழுக்கும் வித்தியாசம் இல்லை யாழ்ப்பாணம் தாங்க அன்னையே அங்கே அங்கேயெல்லாம் இப்போ நான் கிடைக்கிறது கிட்டத்தட்ட யாழ்ப்பாணம் நானும் யாழ்ப்பாணம் தமிழ் நான் மன்னி தமிழ் கேட்கும் பக்கத்து தமிழ்லாம் ஆனால் நீங்கள் கேட்க யாழ்ப்பாணம் தாக்கல் அப்படி கேட்பேன் மட்டக்களை பார்க்க ஆனால் மட்டக்களப்புலையும் கணக்கு கணக்கு வித்தியாசம் வர வாசி இருக்கு இப்போ இப்போ இருக்கு ஆனால் டவுன் ஏரியாவில் நல்லா கதைக்கிறாங்க ஆனால் மட்டக்களை கிராம பக்கம் போனால் இந்த இப்போ நீங்கள் வேறு மாதிரி கேட்குறீங்க அங்கால போனால் வேறு மாதிரி கேட்குறாங்க ஒரு ஊருக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை அப்போ உங்களோட ஊரில் என்ன வித்தியாசம் இங்கே இப்போதைக்கு இங்கே இப்போ என்ன வித்தியாசம் இப்போ ஒன்றுமே இல்லை இங்கே இப்போ வித்தியாசம் என்னப்பட்டது இப்போ இல்லை அப்போ இளந்தரை வயசுலேருந்து நீங்கள் நல்லா உழைச்ச நீங்கள் தண்ணி அடிக்கிற இல்லை தண்ணி அடிக்கலாம் ஆனால் பகலில் குடிக்க மாட்டேன் இப்போ குடிக்கிறீங்களா ஓ என்ன குடிக்கிறீங்க சாராயம் கொஞ்சம் சாராயம் அடிப்பீங்க காபோத்தல் காபோத்தல் சாராயம் அடிப்பீங்க இதே வித இந்த கோவில் வேலையெல்லாம் கிளியர் பண்ணி போட்டு போகிறேன் கையில் காசு இருந்தால் வீட்டில் போய் ஒரு காபத்தை சாராயம் வாங்கி கொண்டு வச்சு வீட்டை வச்சு தான் குடிப்பேன் வெளியில் போகிறீங்க இல்லை இல்லை பஜார் அடிக்கிற வேலைக்கெல்லாம் இல்லை இல்லை அதுக்கெல்லாம் போக மாட்டேன் காபத்தில் வாங்கி கொண்டு வச்சு ஒரு ராமை குடிச்சிட்டு டிவிக்கு டிவிகளில் இந்த நாடகங்கள் போகும் என்ன ஒரு நாடகம் பார்க்குறீங்க நான் இந்த என்னென்னா அழகு அப்போ இந்தியாவில் வர நாடகங்கள்லாம் பார்க்குறீங்க அப்போ இந்தியா அதோடய போயிடும் போடுவோம் சாராயம் எடுத்து வச்சுட்டு நாடகம் பார்க்குறான் வேல அப்போ முந்திர இளந்தாரி வயசுலேயும் அப்படித்தானோ நான் இளந்தாரி வயசுல நாடகம் டிவியே இல்லை டிவி இல்லை இளந்தாரி வயசுல என்ன ரேடியோ கட்டு இல்லை ரேடியோ ரேடியோ கேட்பேன் வச்சிருக்கிறீங்க வச்சிருந்தீங்க ரேடியோ இளந்தாரி வயசுலாம் அங்கே கண்டுக்கு சாராயம் படிக்கிறேன் இல்லை அந்நேரம் இல்லாமல் மாதிரிகள் கல்யாணம் முடிக்கவும் இல்லை 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 அப்போ மனசியோட நல்ல நேசமோ ஓம் ஓம் அவளோட நம்ம நேசமாக தனி நம்ம நாலு பிள்ளைகளை பற்றி வளர்த்து இந்த அவ இல்லாத நமக்கு ஒரு கஷ்டம் கஷ்டம்தான் வே பிள்ளைகள் இருக்கி பிள்ளைகள்கிட்ட போய் தண்ணி விடாக்கி தண்ணியை கொஞ்சம் தா என்று கேட்டால் அவளும் பொறுவாரன் பொடியணிங்க சோறு கொடுக்க உழுது போட்டு வந்தான் தருவேன் இது மனுஷன்டா அப்படி இல்லை தண்ணி கொஞ்சம் தாண்டோடனே அவள் தண்ணியை கொண்டு தருவாவும் ஒரு வருத்தம் வந்தாலும் இப்படி உடம்பு விடியாடிக்கு என்ன ரெண்டா வா ஆஸ்பத்திரி போவோம் என்று கூட்டி போவோம் பிள்ளைகள் அதுகள் சொல்லி செய்கிறார் ஆனால் எல்லாருக்கும் கொஞ்சாய் இல்லையென்றாலே ஒரு மனம் முடஞ்ச மாதிரி அப்போ இளம் வயசில் அங்கே அவ்வளோ பிள்ளைகளையுமா இனி அவள் தானே வளர்த்துருப்பா நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க பஞ்சாயத்துக்கு ஒரு நாளும் அடிக்க இல்லையே அடிச்சிருக்கீங்க ஒரு நாள் ஒரு நாளா இவ்வளோ காலத்துக்கு ஒரு நாள் தான் அடிச்சிங்க இந்த கோவிலுக்கு தான் பொங்குறதுக்கு ஆயத்தப்படும் வயசு போனால் பிறகு தான் இளம் வயசில் அடிக்க இல்லை 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 அடிக்கல இலங்கையில் சாராயம் அடிக்கிறது தான் அடிக்கிறது இப்போ சாராயம் அடிக்கிறது இப்போ அடிக்கிறது அதுதானே சாராயம் இளம் வயதில் தான் அவ்வளோ பெருசாக குடிக்கிறது பிறகு இப்போ பயணம் போடுற மெத்திர வியாபாரம் பண்ண தோங்கின இந்த சுனாமி பிறகு தான் கொஞ்சம் அப்போ சுனாமி அடிக்க உங்களுக்கு எல்லாம் ஒரு பாதிப்பு இல்லையே பாதிப்பு தான் வீடு கடலாம் மெத்திர தோட்டம் மாடு மாடுகள் எல்லாம் முழு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்போ கடற்கரை கிட்டவா இருக்கிறீங்க கடற்கரைன்னு கொஞ்சம் தூரம் அது வந்தாரியும் செய்யும் ரோட்டை கடற்கரையில் ரெண்டு மெத்திர தோட்டம் செய்வீங்க கடற்கரை பக்கத்தில் இல்லை கடைக்கு கொஞ்சம் ஒரு 10 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அது அவ்வளோ தூரம் நீங்கள் வந்தால் ஓ தண்ணி அப்பா அடிச்சு போகிறீங்க அதோட இடம் பேர்ந்து கொஞ்சம் தள்ளி வந்துட்டீங்களா தள்ளி வந்துடுறேன் தள்ளி வந்துடுறேன் வாழ்க்கையில் இப்படி கணக்கு பிரச்சனைகள் வந்துவோ வேறு என்ன உங்களுக்கு இப்போ அந்த காலத்தில் இப்போ மனுஷன் ஆகியெல்லாம் என்ன யோசிச்சுறீங்க மனுஷி கீ வருத்தம் கொண்டு வந்தேன் அவங்க கொண்டு ஆஸ்பத்திரியில் வச்ச உடனே கொண்டு செட் பண்ணி பார்த்தா அவருக்கு கேன்சர்
எங்கள் ஆஸ்பத்திரியில் இருந்து ப்ரோவாவே சொல்லிட்டாங்க அது அந்த ஆப்ரேஷன் ஒன்று பண்ணுவோம் சொன்னால் அது ப்ரோ சொன்னாங்க அவர் பண்ணிக்கிறாரு சரி வராது இந்த ப்ரோ வீட்டில் கொண்டு போச்சு இப்போ நீங்கள் இங்கே வந்து தனியாக இருந்துட்டீங்க சரியோ எப்பயா ஒரு நாளைக்கு நாங்கள் சாகர ஒன்று ஒன்று இருக்குல்ல ஓ அதான் இப்போ எதிர்பார்ப்போம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா ஆனால் எந்த ஆசை என்னன்னா சாகனும் இறைவன் கேட்குற வரம்பு நான் தான் அழுந்தாம என்ன என்னை பார்க்கமைக்க ஆள் இல்லை என்ன அழுந்தாம கொண்டு போகணும் இப்போ கூப்பிட்டாலும் ரெடி அப்போ பயம் இல்லையா அது சாக அது இறைவன் நம்மளை இன்றைக்கு படைச்சானோ அன்றைக்கு நமக்கு ஒரு மரணம் எனக்கு சாகிறது சரியான பயம் சரியோ சாகிறண்டாலோ இருந்துட்டு யோசிச்சு பார்ப்பேன் அப்படியே செத்தாவுறவங்க நாண்டு அழுவாங்க வேண்டுவாங்க பேந்திரும்ப கொஞ்ச நாள் நல்லா காய்ச்சி திண்டு போட்டு வெட்டி கிளம்ப முடிச்சோடனே நைஸாக மாறிடுவாங்க பேந்து யார் நினைக்க போகிறாங்க எங்களை உடனே நினைக்க மாட்டாங்க அங்கே என்னென்று பார்க்குறது எல்லாத்தையும் என்னென்று பார்க்குறது சரியோ மற்றது அப்படியே ஒரு யோசனை எல்லாம் வரும் செத்து போடுவோமோ செத்துருவோமோ எப்படா ரெண்டெல்லாம் ஜோசிக்கொண்டு பேரும் இல்லை ஒரு பயம் பெரும் இல்லை நான் பயப்படுறேன் சாவண்டானே சரியான பயம் அது சரி பயம் வந்தாலும் அது மரணத்துக்கு தப்பியா நீங்க துணிவா இருக்கிறீங்க பிரச்சனை இல்லை மற்ற சில வேலையில வாழ்க்கையில சில தோல்விகள் வந்தாலே நாங்கள் செத் அதான் தோல்வி வந்தாலும் தாங்க தான் இல்லை தோல்வி வந்தோடனே நாங்கள் நினைக்கிறேன் இனி இருந்த என்ன வீடியோ நம்ம மண்டே போட்டுருவோம் செத்தாலும் பரவாயில்ல அப்படி ஒரு யோசனை அப்படியும் வரும் அப்படியும் வரும் அப்படியும் வரும் ஆனால் சாவு அது நஞ்சு பிடிச்சி தூக்கு போட்டு அப்படி இப்படி சாகிறது அது அவ்வளோ சரி என்ன எனக்கு நேரம் ஆகுது சரி உங்களுக்கு வெத்தில தோட்டம் இல்லையாண்டீங்க ஏன் திரும்பி இந்த பிள்ளைகளையும் செய்து ஒரு வெத்தில தோட்டத்தை வைக்கலாமன்ற நான் தோணுது நான் இனி உங்களை முல்லதி வலிக்கிறேன் வேறு இடத்துல ஆக்கள் இருக்காங்க இருக்கிறாங்களா வெத்தில தோட்டக்காரர் இல்லை இந்த இந்த ஏரியாவில் அப்போ அங்கே கொஞ்சம் தள்ளி போனால் எடுக்கிறேன் சரிண்ணா வெத்தில நான் படிங்கனு போக போறேன் அடுத்த முறை வந்தா இந்த கோயில் அடிக்க போறேன் சந்திக்கிறேன் வீட்லயே ஒரு தரம் இல்லையே நாங்கு தக தகுந்தறி கிட்டத்தக்க தகுந்தறி